இன்ட்ராடேயில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ், அதாவது இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் மாதிரி கொடுத்துரும். பை கால் வரையில் இந்த மாதிரி க்ரீன் கலராகவும், அதே செல் கால் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலராகவும் கேண்டிலோட கலர் மாறிடும். கலரை வச்சே ட்ரெண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் வர என்ட்ரி சைஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அக்டோபர் 9. ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 நமக்கு ஒரு பை கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், அதுவே என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் கொடுத்துரும். இந்த என்ட்ரிஸை வச்சு மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேட் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டெய்லி வீடியோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் இப்போ நிஃப்டியில் இதே மாதிரி தான் கால்ஸ் வருமா, நிஃப்டியில் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி 1 மினிட் சார்ட்டை ஷோ பண்ணுறோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பை அட் 25,176, இது ஒரு ஃபியூச்சர் சார்ட் தான் பார்க்குறோம். 25,176 பை பண்ணலான்னு வந்திருக்கு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 239. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்திருக்கு. செகண்ட் டார்கெட் அப்படியே டபுள், 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு தடவை இந்த 1 மினிட் சார்ட்டில் 1 மினிட் கேண்டிலில் தான் இது அனலைஸ் பண்ணோம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட் தான், கேண்டில் பிரேக் அவுட் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆன இமீடியட்டாக கால்ஸாக சிக்னலாக வரும். அந்த கால்ஸ் சிக்னல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். 10 o'clock மேலே மார்க்கெட் சூப்பராக மூவ் பண்ணுச்சு, நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம். ரெண்டே கேண்டிலில் டார்கெட் கிட்ட போச்சு, அடுத்த கேண்டில் டார்கெட்டையே பிரேக் அவுட் பண்ணுது. கால் கிடைச்ச ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 minutes பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போச்சு, 10-30 பாயிண்ட்டுக்குள்ளே. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்க கொடுக்க மார்க்கெட் மேலே ஏறி ஃபஸ்ட் டாரட், அடுத்து கண்டினியூஸாக ஏறினதில் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம்.